பாத்துங்க ஆசாரிப்பள்ளம் ஆஸ்பத்திரி கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் பிஹெச்சி பாத்துங்க ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா இருந்தாங்க ஒரு மணி நேரம் நல்லா இருந்தாங்க டாக்டரை போய் கூப்பிட்டதுக்கு பிறகு யாருமே வரல ஆனா இப்ப வந்திருக்காங்க கடைசியா அந்த 10 நிமிஷத்துல வந்து ஈசிஜி எடுக்கற எல்லாம் செய்து அநியாயமா ஒரு 30 வயசு பொண்ண கொண்டுட்டாங்க ஆசாரிப்பள்ளம் அடுத்து எங்க அம்மா இங்க நாங்க வச்சிருக்கோம் இப்ப நான் இந்த பிரச்சனை பண்றதனால எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நாங்க சிதம்பரத்துல இருந்து 8 பேர் வந்திருக்கோம் நாகர்கோயிலுக்கு ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 8 பேர் வந்திருக்கோம் எங்க அம்மாவுக்கு அடுத்து ஏதாவது ஒண்ணு இப்ப இதனால ஒண்ணு எங்க அம்மாவுக்கு இதுவரைக்கும் கொரோனா கிடையாது நெகட்டிவ் தான் இருக்கு இனி ஒருவேளை பாசிட்டிவ்னு சொல்லி அவங்களை தனிமைப்படுத்துவாங்க இல்ல வேற ஏதாவது கொடுமைப்படுத்தினாலும் எங்க அம்மா உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா இந்த ஆசாரிப்பள்ளம் ஆஸ்பத்திரி தான் எல்லாரும் பாத்துங்க என்ன எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா என்ன மிஞ்சி போனா பேஸ்புக்ல போடுவீங்க வாட்ஸ்அப்ல போடுவீங்க வேற என்ன உங்களால செய்ய முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் செய்ய முடியும் இது முதலமைச்சர் தனி கவனம் வரைக்கும் போகட்டும்னு நான் இப்ப இது பண்றேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போவோம் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி பாருங்க எல்லாரும் எல்லாருக்கும் இன்னைக்கு நான் எனக்குள்ளது நாளைக்கு உங்களுக்கு கொரோனாவில கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க தயவு செஞ்சு டாக்டர்ஸ் ரொம்ப அலட்சியமா இருக்காங்க பாத்துக்குங்க பாத்துக்குங்க தயவு செஞ்சு தனியார் ஆஸ்பத்திரி இங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வராதிங்க வராதிங்க ரொம்ப மோசம் இங்க பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க எவ்வளவு பேஷண்ட் பாருங்க கடைசி நேரம் கடைசி ட்ரீட்மெண்ட் கிடையவே இல்ல எங்களால முடியாதுன்னு சாவணும்னு சொன்னா மட்டும்தான் டாக்டர் வந்து பாக்குறாங்க இங்க பாருங்க எல்லாரும் நிக்கிறாங்க பாருங்க ஹாஸ்பிடல் வராதுங்க வராதுங்க வரவே வராதுங்க ரொம்ப இப்ப இந்த அக்காவோட அப்பா இங்க இருக்காங்க என்னோட அம்மா இங்க இருக்காங்க நான் இதுல யாரும் பிரச்சனை பண்ணல நாங்க ரெண்டு பேரும் தான் கேட்டுட்டு இருக்கோம் அதனால யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இனி இப்படிதான் நடக்கும் இப்போ இந்த ஆக்சிஜன் சரியா லெவல்ல வேலை செய்யல இதை நாங்க நேத்துலன்னு சொல்லிட்டு இருக்கேன் பாத்துங்க நேத்துலன்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த பபிள்ஸ் வரலன்னு அது காத்து வருது இதை புடிங்கிட்டு இந்த ஒயரை புடிங்கிட்டு காத்து வருதுன்னு சொல்றாங்க இதனா சைக்கிள் பம்பா இது காத்து வருதுன்னு அதே மாதிரி டெம்பரேச்சர் செக் பண்ணலன்னா அந்த டெம்பரேச்சர் செக் பண்ண ஃபெசிலிட்டி எங்களுக்கு கிடையாது இங்க கிடையாது அப்படிங்கறாங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல வந்து டெம்பரேச்சர் செக் பண்ற ஃபெசிலிட்டி இல்லையா கேட்டா உங்களுக்கு சந்தேகமா இருந்தா டேப்லெட்ட கொடுத்துருங்க இது என்ன பதிலுங்க இதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிடலா ஆனா இப்பவும் பாத்தீங்க நான் வந்து கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கன்னியாகுமரியில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கனால எங்க அம்மாவை இங்க கூட்டு வந்து இங்க எங்க அம்மாவை கூட்டு வந்து நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன் எங்க அம்மா கூட வந்து இப்ப ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன் இப்ப நாங்க இந்த பிரச்சனையை பண்ணதுனால எங்க அம்மாவுக்கோ இல்ல வேற யாருக்கோ இங்க ஏதாவது ஒரு உயிருக்கு ஆபத்துனா மக்கள் மொத்தத்துல எங்களுக்காக சப்போர்ட்டுக்கு நிக்கணும் இதை நாங்க முதலமைச்சர் வரைக்கும் கூண்டு போகணும் பார்த்து இதுக்கு நாங்க ஒரு நடவடிக்கை கண்டிப்பா எடுப்போம் இதனால எங்க அம்மாவுக்கு என்ன செய்ய வந்தாலும் அதுக்கு வந்து இந்த ஆஸ்பத்திரி தான் பதில் சொல்லணும் இப்ப நான் இந்த பிரச்சனை பண்ணதுனால எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்படி சப்போஸ் கடவுள் பண்ணிதுல என்ன ஆகாது அப்படி ஆச்சுன்னா நாங்க வந்திருக்கிற 8 பேரும் இங்க இருந்து தீக்குளிக்கு போனமாதான் போவோம் இங்க இருந்து 8 பேர் சேர்ந்தாங்க எங்க அம்மா கூட்டு வரும்போது சாதாரண பிரச்சனை தான் கூட்டு வந்தாங்க இனி ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்க இங்க இருந்து 8 பேரும் போனமாதான் சிதம்பரத்துக்கு போவோம் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஆசாரிப்பள்ளம் ஆஸ்பத்திரி தான் இங்க பாருங்க எங்க அம்மா தான் இருக்காங்க பாருங்க இங்க பாருங்க நல்லா தான் இருக்காங்க அம்மா பேசுமா நல்லா தான் இருக்கு சொல்லுமா எனக்கு ஒரு பிரச்சனை நல்லா தான் பாருங்க அவங்களுக்கு இப்ப ஒரு பிரச்சனை இல்ல நல்லா தான் இருக்காங்க இதுக்கப்புறம் எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்க தான் இதோ பாருங்க இங்க ஒரு ஐயா இருக்காங்க இவங்களும் நேத்துல இருந்து நல்லா இருக்காங்க ஒரு பிரச்சனை இல்ல இப்ப நானும் இப்ப ஒரு அக்கா பேசினாங்களா அந்த அக்காவும் தான் நாங்க தான் இப்ப ரொம்ப முக்கியமா பேசிட்டு இருக்கோம் அதனால இவங்க ரெண்டு பேருக்கு எந்த பிரச்சனைனாலும் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனை தான் காரணம் இந்த மொத்தத்துல எல்லாரையும் பாக்கணும் இங்க இந்த இதனால இப்ப இனி எங்களுக்கு ஏதாங்களும் ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்கணும் இங்க ஒண்ணுமே நடக்கல சும்மா அந்த ஆக்சிஜனை மூக்கல சொறி விட்டுட்டு வேற ஒண்ணுமே நடக்கல கேட்டா அதுவே வேலை செய்ய மாட்டேங்குது ஒழுங்கா ஏதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி பாருங்க ஆமா பபுள் சேவர் நேத்தே நான் போய் சொன்னாங்க நேத்துல இருந்து நான் சொன்னாங்க வயசான